எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து இந்த இயர்பட்ஸுங்க. இது வந்து பீட்ரான் அப்படின்னு ஒரு கம்பெனியோடது. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ரெண்டு இயர்பட்ஸ் இருக்குது. இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. இது வந்து இந்த கேஸ், நீங்கள் எப்பவுமே இந்த கேஸ்க்குள்ளே தான் அதை ஸ்டோர் பண்ணணும். அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டுருக்கோம், ஓகேங்களா? இதிலேருந்து சார்ஜ், இந்த கேஸ்லேருந்து இதுக்கு ஒரு சார்ஜர் மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு, ஓகேங்களா? நீங்கள் இதை வந்து நீங்கள் செப்பரேட்டாக சார்ஜ் பண்ணிக்கணும். இதிலேருந்து சார்ஜ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது சார்ஜ் ஆகிக்கும். இப்போ வந்து 100% சார்ஜ் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். இதை வந்து நான் ஒரு 850 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப அதிகம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி தான் யூஸ் ஆகும். எனக்கு ரொம்ப அதிகம் யூஸ் ஆகுது. டோட்டலாக ஓவராலாகவே ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன். இது ரொம்ப ஒரு நல்ல ப்ராடக்ட்னு சொல்லுவேன், அதாவது 850 ரூபாய்க்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த போஸ் குவைட் கண்ட்ரோலில் QC30 அப்படின்ற ஒரு இயர்ஃபோன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா? குவாலிட்டிலாம், சவுண்டோட குவாலிட்டிலாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் அதில். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அது வந்த லான்ச் ஆன புதுசில் 30,000க்கு வாங்கினேன். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா வந்து அது வீணாக போயிடுச்சு. அதை நான் அப்ராடில் வாங்கினேன். நம்ம ஊருக்கு கொண்டு வந்த உடனே ஒரு மாதிரி இந்த கிளைமேட்டிக் சேஞ்சால், ஓகேங்களா, நான் ஒரு கோல்ட் கண்ட்ரியில் இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே வந்த உடனே அதோட போஸோட ஹெட்ஃபோன் மேலே இருந்த எல்லா அந்த ரப்பருக்கு பரெல்லாம் வந்து எல்லாம் உறிஞ்சு போய் இப்போ வந்து குப்பையில் தான் கிடக்கு என்னோடது. நான் இப்போ அதை வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த போஸ் குவைட் கண்ட்ரோல் 30 ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு இது தெரியும். நான் கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ரப்பர்லாம். இந்த ரப்பர்லாம் வந்துடுச்சுங்க. இது ஆக்சுவலாக நான் வந்து அப்ராடில் இருக்கும்போது ஒரு கோல்ட் கண்ட்ரியில் வாங்கினேன். நான் அங்கே நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்தது. நான் ஒரு 2 வருஷம் நல்லா வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்ப நம்ம ஊருக்கு வந்த உடனே இந்த ஹீட்டில் நான் பார்த்தேங்க, ஒரு இங்கே வந்த உடனே இந்த ரப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆச்சு, ஓகேங்களா? இந்த போஸில் இருக்க இது மாதிரி ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு பயங்கரமாக. இந்த எக்ஸ்பேண்ட் ஆகி இது உள்ளே இருக்க இந்த க்ளூ அதசவெல்லாம் போயிடுச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், எக்ஸ்பேண்ட் ஆகி தொங்கிட்டு கிடக்கு, வெளியில் வந்துருச்சுன்னு நான் கட் பண்ணேன். கட் பண்ணி நான் இந்த மாதிரி தான் நல்லா தான் யூஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த ரப்பர் பேண்ட் போட்டு ஆன் ஆஃப் ஸ்விட்ச்கே வச்சுருந்தேன், ஓகேங்களா? ஆனால் இந்த இயர்பட்ஸ்லாம் வந்து இன்னும் நல்லா இருக்குங்க, ஓகேங்களா? இது நல்லா இருக்குது. ஆனால் இப்போ வந்து இது வேலை செய்யலை, போயிடுச்சு. உள்ளே வந்து இந்த பேட்டரி இதுவே வந்து பிரேக் ஆகிடுச்சு, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து எதுவுமே ஆகலை. இது வந்து அப்யூஸோ ரஃப் யூஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து அங்கே ஒரு ஹாட் கிளைமேட்டுக்கும் கோல்ட் கிளைமேட்டுக்கும் வந்ததுனால வந்து ஒரு டிஃப்ரென்ஸால் வந்து மெட்டீரியலே ஒரு மாதிரி வேற ஆகிடுச்சு அப்படியே. ஏன்னா இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 30,000க்கு வாங்கினேங்க. இது வந்து ஆக்சுவலாக இந்த ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், ஓகேங்களா? இந்த ரப்பர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்டை விட இந்த உள்ளே இருக்க இந்த பிளாஸ்டிக் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை விட பெருசாக போயிடுச்சு இது, ஓகேங்களா? நம்ம ஊருக்கு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்த உடனே கொஞ்ச நாளில் ஒரு 2 மாதத்தில் பெருசாகிட்டு அப்புறம் அப்படியே என்னோட தொங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் அதை வெட்டி விட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் யூஸ் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், உடஞ்சிருச்சு எல்லாமே இது ஃபுல்லாக. ரொம்ப நல்ல ஹெட்ஃபோன் இது. நான் 30,000க்கு வாங்கினேன். குவாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சு, சவுண்டெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து இது ஒருவேளை வந்து நம்ம ஊரில் இந்தியாவுக்குன்னு மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த போஸ் QC30 வாங்கியிருந்தால் ஒருவேளை நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. நான் இது வந்து வெளியில் வேறு ஒரு கண்ட்ரியில் வாங்கிட்டு இங்கே கொண்டு வந்ததுனால தான் இந்த ப்ராப்ளமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது இது வாங்கி இவ்வளோ காசு போட்டு வாங்கி இது வந்து வீணாக போனதுனால எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து காசு அதிகமாகலாம் இதில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி நான் ட்ரை பண்ணேன். இங்கே பாருங்கள், 850 ரூபா தான் இது, ஓகேங்களா? குவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போஸ் மாதிரிலாம் கிடையாது. போஸ் மாதிரி குவாலிட்டிலாம் இல்லை. போஸில் நீங்கள் கேட்டுட்டு இது கேட்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக பிடிக்காது. பட் இந்த ஆர்டினரி ஃபோன் கூட வர்ற அந்த இயர்ஃபோன்ஸ்லாம் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் இது, ஓகேங்களா? இது பெஸ்ட்டு. 850 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கொஞ்ச நாள் 1 வருஷம் யூஸ் பண்ணி நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு கூட வாங்கிட்டு போயிடலாம். 800 and 50க்கு வந்து இது ரொம்ப வர்த்து. இப்போ இருக்க 30,000க்கு வாங்கி ஒரு 4 வருஷம் கூட அது வந்து ஒழுங்காக வரல, ஓகேங்களா? வீணாக தான் போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு. இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும். நீங்கள் சார்ஜ் நான் இப்போ உங்களுக்கு இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பாருங்கள், இன்சர்ட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? இது ஆல்ரெடி சார்ஜ் ஏறுது பாருங்கள். இப்போ 100% இருக்குது ஆக்சுவலாக. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் தான் யூஸ் பண்ணுவேன். சில சமயம் வந்து ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேஸை வந்து நான் வந்து 5 நாளுக்கு 1 தடவை தான் கிட்டத்தட்ட சார்ஜ் பண்ணுவேன், ஓகேங்களா?
அதே மாதிரி சார்ஜ் ஆகிற டைம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து நல்லா சார்ஜ் ஆகிடும். ஓகேங்களா, ஹாஃப் அன் ஹவரில் ஒரு 20%லேருந்து 100% வர்றதுக்கே வந்து ஹாஃப் அன் ஹவரில் கடகடன்னு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஈஸி, உங்களோட ஃபோன் சார்ஜரை வச்சு நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணிடலாம். சார்ஜ் பண்ணுற டைமும் ரொம்ப கம்மி, ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும். இப்போ பாருங்கள், சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னா ரெட் கலரில் லைட்டு, சார்ஜ் ஆகிடுச்சுன்னா வந்து க்ரீன் கலரில் லைட் வரும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு, இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்க்கெலாம் கம்பேர் பண்ணும்போது, இந்த மாதிரி போஸ்க்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து பரவாயில்ல, ரொம்ப சீப். அட்லீஸ்ட் வந்து ஏதோ வீணாக போனாலும் வந்து 800 ரூபீஸ் தான் அப்படின்னு நம்ம விடலாம். எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ்லாம். ஓகேங்களா, போஸில் 30,000 வாங்கி ஒன்றுமே இல்லாமல் வந்து போச்சு. பட் ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி போஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இயர்பட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், காதே வலிக்காது, நாய்ஸ் கேன்சலேஷனு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வேறு ஏதோ இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு க்ளோஸ்ட் ரூமில் ஃபீல் கிடைக்கும் நீங்கள் இது போட்ட உடனே. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரிக்குன்னு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரியில் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். வேறு ஒரு கண்ட்ரிக்கு மேனுஃபேக்சரான ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இன்னொரு கண்ட்ரியில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வந்து அது மெயினாக வந்து இந்த ஹாட் கிளைமேட்டுக்கும் கோல்ட் கிளைமேட்டுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் கண்ணு முன்னாடி வந்து ஒரு வாரமும் வந்து இந்த மாடல் வந்து செதஞ்சு போகிறத நான் என் கண் முன்னாடி பார்த்தேன். ஓகேங்களா, பாருங்கள் இதெல்லாம் உடஞ்சே போச்சு. இது அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இயர்பட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 800 ரூபீஸ்க்கு இதோட லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.